ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஒரு தரமான யானிங்லூட்டை வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு யானிங்லூட்டை மட்டும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லோருமே வந்து கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே இந்த யானிங்லூட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த யானிங்லூட்டில் வந்து எல்லோருமே வந்து 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் கேரண்டியாக வந்து ஆன் பண்ணி அந்த அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாகவே உத்ஸ்ட்ராவில் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த யானிங்லூட்டில் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ மற்ற ஒர்க்கு எதுவுமே வந்து கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒர்க்கு எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட்டை மட்டும்தான் கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டாவே வந்து 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க இன்ஸ்டன்டாவே உத்ஸ்ட்ராவில் வந்து பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி இந்த ஏர்னிங் லூட்ல வந்து நான் ஜாயின் பண்ணி 150 ரூபாய் வந்து உத்ஸ்ட்ராவல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு வந்து 150 ரூபாய் கிடைச்சது. ஸோ ஒரு ஒரு யூசருக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். எந்த அமௌண்ட் வேணாலும் நமக்கு வந்து கிடைக்கலாம். 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஏர்னிங் லூட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் வந்து ஆன் பண்றது எல்லாமே நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல எல்லாமே நான் வந்து டீடைலா சொல்றேன். நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணிட்டு அந்த வீடியோல சொல்லியிருக்க அந்த ஸ்டெப் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்களுமே வந்து ஆன் பண்ணிக்கங்க. அந்த ஏர்னிங் லூட் பாத்தீங்கன்னா லிமிட்டட் லூட். ஓகேங்களா? எவ்வளவு நேரம் வந்து வொர்க் ஆகுன்னு எனக்கே வந்து தெரியல. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து பக்காவா வொர்க் ஆகிட்டு இருக்கு, பக்காவா பேமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த வீடியோவை பார்க்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் ஆனிச்சுன்னா நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டன்ட்டாகவே உத்ஸ்ட்ராவில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் எப்படி இந்த ஏர்னிங் லூட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பார்க்குறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி புது புது ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட்டை பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து இருக்குது. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு எல்லோருமே வந்து மஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோட லிங்க், பேமெண்ட் ப்ரூஃப், எல்லா விதமான ஏர்னிங் அப்டேட்டுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் படக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, அதில் வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப், எல்லா விதமான டீட்டெயிலுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ எல்லோருமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே தான் இருக்குது. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு எல்லோருமே வந்து கம்பல்சரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் எனக்கான ஏர்னிங் லூட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஏர்னிங் லூட் வந்து இருக்குல்ல, அந்த ஏர்னிங் லூட்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் நான் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெலிகிராமில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து ஆன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து இருக்குன்னு, டெலிகிராம் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து இல்லைனா டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ஏர்னிங் லூட்டுக்கான லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வாங்க. கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து உத்ஸ்ட்ராவில் வந்து பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $4.94 வந்து கொடுத்துருக்காங்க. $4.94 எனக்கு வந்து ₹440 வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி அந்த கிளைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டை வந்து இந்த 47 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து உத்ஸ்ட்ராவில் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து அந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை வந்து 47 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து உத்ஸ்ட்ராவில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நமக்கு வந்து ஒர்க்கு. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம 47 மணி நேரத்துக்குள்ளே உத்ஸ்ட்ராவில் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி உத்ஸ்ட்ராவல் பண்ணுறது அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு வரணும். அது எப்படி வந்து கொண்டு வரதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம்.
அந்த ஒரு யானிங்லோட்டில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு இவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்சரில் உங்கள்கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து கிடையாது. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லைனா எல்லோருமே வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இந்த யானிங்லோட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை இவங்களோட ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சருக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க, வித்ட்ராவில் வந்து கொடுப்பாங்க, மற்ற எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணிட்டு அதில் இருந்து தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோருமே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய இந்த லிங்க் இருக்குல்ல, இவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்சருக்கான அந்த லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை வந்து நான் வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க் வந்து அந்த ஏர்னிங் லூட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கக்கூடிய லிங்க். செகண்டாக இருக்கிற அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்சரில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய லிங்க், ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சருக்கான மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிக்கும், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும், ஓகேங்களா? இந்த ரெண்டு மாதிரி ஏதாவது ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாப்பில் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ டாட் ஐக்கான் வந்து இருக்கும். அந்த த்ரீ டாட் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா? கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷனுக்குள்ள நம்ம வந்திருக்கோம், ஓகேங்களா? இப்போ வந்து கேஒய்சி வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறத பற்றி நம்ம பார்ப்போம். அந்த இதில் வந்து கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் டைப்பை வச்சு நீங்கள் கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்க அதுவும் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபியை வச்சு கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஆதார் கார்டு பான் கார்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற பாஸ்போர்ட்டை வச்சு கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்கன்னா பாஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சு கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிரைவிங் லைசன்ஸை வச்சு கேஒய்சி வந்து பண்ண போகிறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஓடிபி அந்த இதை வந்து கேஒய்சி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அப்ரூவல் ஆயிரும், ஓகேங்களா? ஆதார் கார்டு ஓடிபியை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் கேஒய்சி வந்து அப்ரூவல் ஆகிக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை போயிட்டு உத்ஸ்ட்ராவில் வந்து பண்ணிக்கலாம். மற்ற இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் வந்து டைம் ஆகும், ஓகேங்களா? நமக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு 45 மணி நேரம் டைம் இருக்குது, 47 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ நம்ம கேஒய்சி வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் தான், ஓகேங்களா? அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிரைவிங் லைசன்ஸை வச்சு வித்ட்ராவல் பண்ண போகிறேன். அதனால் டிரைவிங் லைசன்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த இதில் வந்து பாருங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து இருக்குது, அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறது, அப்படி இல்லைனா வந்து டேரெக்டாக நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறது. எல்லோருமே வந்து உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் வந்து இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுங்கள். ஃப்ரெண்டு இதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அதே மாதிரி செகண்டாக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பேக் சைடு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு, அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டையுமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஃபார்ம் வந்து கேட்கும். இந்த கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளை ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஐ ஆம் ரெடி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேமராவில் வந்து உங்களோட ஃபேஸை காமிச்சிங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோ. ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கேஒய்சியுமே வந்து சப்மிட் வந்து பண்ணிட்டோம். இவ்வளோ தான் கேஒய்சிக்கான
என்ன ஸ்டெப் ஓகேங்களா? ஆதார் கார்டு ஓடிபியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் எதுவுமே வந்து இருக்காது, ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளியராக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நீங்கள் வந்து கிளியராக அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கேஓசி வந்து ஆக்டிவேட் ஆகும், நீங்கள் வந்து சீக்கிரமாக உத்ராவில் வந்து பண்ணிக்க முடியும். இல்லைனா நீங்கள் வந்து உத்ராவில் வந்து பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ நம்ம கேஓசி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் போயிட்டு அந்த பாட்டில் இருக்கல நமக்கான அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை வந்து இந்த எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் வந்து கேஓசி வந்து சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக இந்த டெலிகிராம் பாட்டுக்கு வந்துருங்க ஓகேங்களா. உங்களோட கேஓசி வந்து ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம், டேரெக்டாக வந்து நீங்கள் வந்துருங்க. அந்த கேஓசி வந்து சப்மிட் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த பாட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கான டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணுங்க. பாட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்குமா, இந்த பேஜில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த மெனு ஆப்ஷனில் ப்ரொஃபைல் ஐக்கன் போட்டு மைனுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், லாஸ்ட்டாக கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ப்ரொஃபைல் ஐக்கன் வந்து கொடுத்துருக்காங்களா, அந்த ப்ரொஃபைல் ஐக்கனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நான் வந்து ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஓகேங்களா. பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பின் எக்ஸைட்டிங் பை செட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கா, பிட்செட் அக்கௌண்ட் ஓகேங்களா. அந்த பிட்செட் அக்கௌண்ட்னு இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த இதில் வந்து லாகின் பண்ணிக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, அதாவது நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்சேஞ்சரில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த இதில் வந்து என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு பின் பண்ணுங்கள். பின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம உத்ராவில் வந்து பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஹோம்பேஜ்க்கு வந்துருங்க. ஹோம்பேஜ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். அந்த பேஜில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த பேலன்ஸ் வந்து இருக்குமோ, அந்த பேலன்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஐக்கன் வந்து இருக்கும். அந்த ஷேர் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி ஒரே ஒரு ரெஃபரல் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ண அமௌண்ட்டை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரெஃபரல் வந்து கம்பல்சரி வந்து பண்ணணும். ஒரு ரெஃபரல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ட்ராவல் ஆப்ஷனே வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா, இல்லைனா வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து ரெஃபரல் வந்து பண்ணிக்கலாம், யாருமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. உங்ககிட்டே வந்து இன்னொரு மொபைல் நம்பர் வந்து இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து இன்னொரு டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டெலிகிராமுக்கு உங்களோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அந்த டெலிகிராமில் வந்து இந்த பாட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். பாட்டில் மட்டும் ஜாயின் பண்ணாலே போதும், அந்த எக்ஸ்சேஞ்சரில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் வந்து கிடையாது ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து இந்த டெலிகிராம் பாட்டில் மட்டும் ஜாயின் பண்ணாலே போதும் ஓகேங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வர சொல்லுங்கள். உள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு அந்த ரெஃபரல் வந்து ஆக்டிவேட் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உத்ராவில் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுறீங்களா, அவங்க வந்து கம்பல்சரி ஒரு டாஸ்க் வந்து பண்ணியே ஆகணும், அப்போ தான் அந்த ரெஃபரல் வந்து எலிஜிபிள் ஆகும் ஓகேங்களா. அதாவது அந்த எக்ஸ்சேஞ்சரில் போய்ட்டு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதோ இல்லைனா வந்து இந்த டெலிகிராம் பாட்டில் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சர் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுறதோ இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ மற்ற எதுவுமே வந்து கிடையாது. சிம்பிளான ஒரே ஒரு டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் வந்து பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் பண்ண சொல்லுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ரெஃபரல் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. அந்த ஸ்பின்னை வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா. நீங்களுமே வந்து பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து இந்த ஸ்பின் வந்து பண்ண சொல்லுங்கள். ஒரு ரெண்டு மூணு ஸ்பின் வந்து நமக்கு கொடுப்பாங்க, அந்த ஸ்பின்னை வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ண சொல்லிடுங்க. ஸ்பின் பண்ண சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெஃபரல் வந்து எலிஜிபிள் ஆகிக்கும் ஓகேங்களா. ரெஃபரல் வந்து எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த உத்ராவல் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இந்த இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த உத்ராவல் ஆப்ஷன் வந்து இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஷேர் ஐக்கான் வந்து போயிட்டு உத்ராவல் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டும் ஓகேங்களா. அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உத்ராவல் ரிக்வஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த உத்ராவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் வந்து கேட்கும், கன்ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட உத்ராவல் ரிக்வஸ்ட் வந்து ப்ராசஸிங்கில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட உத்ராவல் வந்து சக்ஸஸ் ஆகிக்கும் ஓகேங்களா. உத்ராவல் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம்
அந்த அமௌண்ட்டை போயிட்டு அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உத்ஸ்ட்ராவில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு எல்லா கன்ஃபார்ம் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டெலிகிராம் பாட்டிலிருந்தே ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கான உத்ஸ்ட்ராவில் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நமக்கு அந்த மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க பார்த்தீங்களா ஒரு எக்ஸ்சேஞ்சரில், அந்த எக்ஸ்சேஞ்சர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் இருக்குல்ல, அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த மொபைல் ஆப்புக்கான லிங்குமே வந்து நான் வீடியோக்கு கீழே வந்து கொடுக்குறேன். மூணாவதாக அந்த லிங்க் வந்து இருக்கும். ஓகேங்களா, மூணாவதாக இருக்கிற அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த கூப்பன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கா, இந்த கூப்பன்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நான் வந்து ஆல்ரெடி வந்து கிளைம் பண்ணிவிட்டு அதனால எனக்கு அந்த கிளைம் ஆப்ஷன் வந்து காட்டுது. உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ண அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டண்டாகவே உங்கள் வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் எங்கே செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா கீழே பாருங்கள் அசட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காட்டும். இந்த பேஜில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, டாப்பில் பாருங்கள் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பாட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து காட்டும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த USDT பேலன்ஸ் வந்து காட்டும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து எவ்வளோ டாலர் வந்து கொடுத்தாங்களோ அந்த டாலருக்கான பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம், நம்ம ஆன் பண்ண அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிட்டோம். இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம வந்து டேரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சரில் இருந்து நம்ம டேரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறையா டாலர் வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த டாலரை வந்து சேர்த்து வைக்கிறேன்னா வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து கேஷ் வேணும்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த டாலரை வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து அதுக்கான அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, இந்த அமௌண்ட்டையுமே ரொம்ப ஈஸியாகவே எனக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். எப்படி வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இதில் வந்து பாருங்கள் உத்ஸ்ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த உத்ஸ்ட்ராவல் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த இதில் வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த பேலன்ஸ் எல்லாமே வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா, உங்ககிட்ட இருக்கிற அந்த பேலன்ஸ் இந்த USDT வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காட்டும். இந்த பேஜில் வந்து கீழே செகண்ட் ஹவர் ஆப்ஷன் வந்து இருக்கு பாருங்க, இந்த செகண்ட் ஹவர் இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான மெயில் ஐடி, மொபைல் நம்பர், UID வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னோட ஐடி வந்து நான் கொடுப்பேன், என்னோட மெயில் ஐடி வந்து நான் கொடுப்பேன். என்னோட மெயில் ஐடியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட அமௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நான் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவேன். எல்லோருமே வந்து இந்த ஏர்னிங் லோட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்கு இந்தியன் கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணித்தரேன். ஓகேங்களா, இந்த ஒரு ஏர்னிங் லோட்டை வந்து எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணுற எல்லோருக்குமே பேமெண்ட் கேரண்டியாக வந்து கிடைக்கும். 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஏர்னிங் லோட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏர்னிங் லோட்டில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்மே எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோக்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா, மொபைல் நம்பரு, டெலிகிராம் ஐடி எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்குது. நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உத்ஸ்ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் எடுத்துட்டு அதுக்கான ப்ரூஃப்மே எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பேமெண்ட் எல்லோருக்குமே வந்து கிடைக்கும், கேரண்டியாக பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவே ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஏர்னிங் லூட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.